வெல்கம் டு கோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ மார்னிங் எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ தலை வந்து கொஞ்சம் காயணும். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் ஒன்று வரப்போகுது. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் அக்ஷித் குட்டிக்கு வந்து இன்னைக்கு லீவு, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ நோ படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக அவர் வந்து ஜாலியாக விளையாட போகிறாரு, டிவி பார்க்க போகிறாரு. அண்ட் இப்போ அவருடைய ஃபேவரட்டான லிட்டில் சிங்கம் தான் வந்து டிவியில் அவர் பார்த்துட்ருக்காரு. அண்ட் தக்ஷி குட்டி இங்கே இருக்கிறார். தக்ஷி குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டிவி பார்த்துட்ருக்காரு. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாய், ஓகே, நாங்கள் அப்புறமா அவங்கள மீட் பண்ணுறோம், ஓகேவா? வெந்தயம் ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 2 ஸ்பூன் வெந்தயமை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கோகோனட் ஆயில் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்கேல்ப்ல ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 40 to 45 minutes கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயமும் ரெகுலராக நம்ம பண்ணணும். சும்மா பாதியிலே விட்டுட்டு அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஹேர் கேர் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே அதே தான். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஹேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தக்ஷித் குட்டிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க சாப்பிட்டு அவங்களும் கொண்டு போயாச்சு. அண்ட் எனக்கு நான் வந்து ராகி குழிப்பணியாரம் தான் நான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எப்படி வருது அப்படின்னு தெரியலைன்னு சொல்லிட்டு வீடியோ எதுவுமே நான் எடுக்கல. ஆனால் சூப்பராக வந்திருக்கு, காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாகவே வந்திருக்குங்க பாருங்கள். ஸோ இதோடைய ரெசிபியை நான் வந்து அப்படியே சும்மா ஓரலாக ஷேர் பண்ணுறேன். நம்ம ராகி பணியாரம் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து 1 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ராகி பவுடர், நான் வந்து இன்ஸ்டன்ட் ராகி பவுடர் தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் 1/2 பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிட்டேன். தாளித்து இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியாரத்துக்கு நம்ம மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுட்டு பணியாரக்கல்லில் சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. அண்ட் நம்ம கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆகிருச்சு. ஸோ சாப்பிட ரெடி ஆயாச்சு. ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி இந்த ராகி குழிப்பணியாரம் தான். தக்ஷித்க்கு வந்து 2 பீஸ் கொடுப்பேன். நல்லா இருக்கடாமோ? யம்மி. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் நம்ம தக்ஷித் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவன் ஏதாவது பண்ணி விளாண்டுட்டே இருப்பான். ஒரு 3 இது உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னான். இது இது வந்து என்னது? ஷூட்டர் 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 ஒன்று, அப்புறம் ஃப்ளைட். ஃப்ளைட்டா? ஃப்ளைட்டா? இது ஏரோப்ளைனா? அதேதானா? இப்போ திரும்ப இதெல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு திரும்ப வேறு ஏதாவது பண்ணுவான். ஸோ அப்படியே வந்து அவங்ககிட்ட அவனுடைய ஸ்கூல் கதை அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம தக்ஷி குட்டிக்கு ஒன்று பண்ண போகிறோம். அது என்னது? ஃபலூடா. எஸ், ஃபலூடா. எதுக்கு? ஆமாம். ஸோ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்மளுடைய தக்ஷித்க்கு வந்து பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பேப்பர்ஸ் எங்கடா? ஆமாம். ஸோ தக்ஷி குட்டியோட டெஸ்ட் பேப்பர்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தக்ஷித் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ 50 வந்து எல்லாத்துலேயுமே 47 and above தான் வாங்கியிருக்கான். அண்ட் ஒரே ஒரு இதில் மட்டும், இங்கிலீஷில் மட்டும் பார்த்தீங்கன்னா 44 வாங்கியிருக்கான். மீதி எல்லாத்துலேயுமே 47 and above தான் வாங்கியிருக்கான்.
ஸோ அதனால் தக்ஷக்குட்டிக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஃபலூடா செஞ்சு கொடுக்க போகிறோம். அண்ட் குட் மார்க் வாங்கினா என்ன வாங்கி தருவேன் அப்படின்னு அவன் கேட்டான். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கித்தரேன், அதுக்கப்புறமா வெளியில் நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நேற்றுக்கு நாங்கள் வந்து சிவராத்திரின்றனால கோயில் போயிட்டு அப்படியே தக்ஷுவை வந்து கூட்டிகிட்டு நம்ம வந்து எங்களுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெயராம் ஹோட்டல். ஸோ அங்கே வந்து டின்னர் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் பாப்பாவுக்கு இன்னும் குட்டியாக கிஃப்ட் மட்டும் வாங்கினோம். ஸோ அது வந்து நான் தான் போய் வாங்கினோம். ஸோ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ஒரு நாள் கடையில் போய் ஏதாச்சும் ஒரு க்யூட்டான ஸ்மால் கிஃப்ட் தக்ஷுக்கு வாங்கி தரப்போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் விளையாண்டுட்டு ஃபலூடா எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து உங்ககிட்ட பிளாக்ஸ் எல்லாமே காமிச்சாலும் அது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இன்னொன்று பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னது? சூலம். சூலம் பண்ணியிருக்காரு. எப்படி கொஞ்சம் இப்படி பிரிச்சுக்கலாமா? ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி, சாமியோட ஸ்டோரி, சாமியோட விஷயம் இதெல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும் போதும் இதெல்லாமே கூட பிளாக்ஸில் வந்து அவன் பண்ணி காட்டுவான். ஸோ எனக்கு வந்து அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், வா சூப்பராக பண்ணியிருக்கானே அப்படின்னு. ஸோ இது நல்லாயிருக்குல்ல. இப்போ டைம் வந்து 5:00 ஆக போகுது. ஸோ நானும் தக்ஷித் குட்டியும் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னா. ஸோ அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே கதை பேசிட்டு அப்படியே இவ்வளோ நேரம் ஓட்டிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபலூடா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபலூடா பண்ணுறதுக்கு வீக்ஃபீல் பிராண்டுடைய ரெடிமேட் ஃபலூடா மிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இப்போ நம்ம ஃபலூடா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிடலாம். நான் வந்து 2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இது ஃபுல் பேக்கெட் நான் போட போகிறதில்ல, 1/2 பேக்கெட் யூஸ் பண்ண போகிறனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பால் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பால் காஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது, நம்ம வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு நான் வந்து 1/2 பேக்கெட் ஃபலூடா மிக்ஸ் எடுத்துருக்குறேன். இப்போ அதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஸ்மெல் செம்மையாக இருக்குது. மேங்கோ ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ எனக்குமே வந்து மேங்கோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மேங்கோ ஸ்மெல் வந்து பேக்கெட்டை பிரித்த உடனே செம்மையாக இருந்துச்சு. இப்போ இது நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறோம். இப்போ நமக்கு பால் நல்லா திக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபலூடா நம்மளுக்கு சில்லுன்னு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான், ஆட் பண்ணுறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு குட்டி ஸ்கூப் மேங்கோ ஐஸ்கிரீமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். வாவ், எஸ். இப்போ இதுவுமே நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளுடைய ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஃபலூடாவை என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வ்ளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.